அப்போ இந்த பாசிபிலிட்டிலாம் இருக்கிற இடத்துல நான் 500 பேரை நான் சாம்பிள் எடுத்திருக்கிறேன், இதுல இருந்து நான் வந்துட்டு முடிவு எடுப்பேன் அப்படின்றது வந்துட்டு என்னன்னா அது ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு அளவுலாம். இது வந்து தமிழ்நாடு அளவு சார், இப்ப இந்திய அளவுலயே வந்து இப்போ நேத்து கருத்து கணிப்பு வந்து வெளியாயிருக்கு. அதுல பெருவாரியான அளவுக்கு சப்போர்ட்டருக்கு வந்து பிஜேபி பிளஸ் கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்போ அதை அந்த ஆங்கிளில் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு சாம்பிளாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு டிஃபர் ஆகுதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை டிஃபர் ஆகுது, தமிழ்நாடு மட்டுமே டிஃபர் ஆகுது, ஆந்திரா ஒய்எஸ்ஆர் ஜெயமோகன் ரெட்டி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெயமோகன் ரெட்டி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா காங்கிரஸ் முன்னாடி இருக்குது கேரளாவில், ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக பண்ண ஒரு மூவ் அங்கே ஃபெயிலியர் ஆயிருக்குது, பதச்சார்பற்ற ஜனதாதளத்தோட கூட்டணி வந்துட்டு அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னம்னா மகாவிகாஸ் அகாடி அகாடி வந்துட்டு மராட்டியத்தில் முன்னணியில் இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ சமீபத்தில் தான் தெலுங்கானாவில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அப்போ ஒரிசா அந்தாண்ட பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டாக அலையன்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்குது உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும். இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல எல்லா கருத்து கணிப்பையும் நீங்க பாருங்க, லீவ் தமிழ்நாடு இல்ல தென் மாநிலங்கள் யாருமே 400 சீட்டு மோடி கிளைம் பண்றது சொல்லவே இல்லை பாருங்க. இப்ப ரொம்ப ஆதரவா பிஜேபிக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய அவரு பிரசாந்த் கிஷோர் அவரை 300 வந்து நிக்கிறாரு. அவங்க ஒண்ணு சொல்லியிருக்கணும், என்ன அடிப்படையில மோடி 370 பிளஸ் அப்படின்னு சொன்னாரு, நீங்க ஏன் 300ன்றீங்க, இந்த 70 அல்லது 100 சீட்டு எந்த இடத்துல டெபிசிட் ஆகுது அப்படின்றது அவங்க சொல்லவே இல்லை. நீங்க அதை சொல்லணும், ஏன்னா மொத்தமும் நீங்க வந்துட்டு என்னன்னா மோடி சென்ட்ரிக்கா தான் நீங்க பேசுறீங்க. மோடி சென்ட்ரிக்கான பாலிடிக்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல, பத்தாம் சொல்லணும் ரெஃபரண்டம் மோடி ஆட்சியின் மீதான ரெஃபரண்டம் அப்படின்னு வரும்போது அப்படிதான் இருக்குது. ஆனா யூ மஸ்ட் சே எங்க இருப்பாங்க எங்க இழப்பாங்கன்றது சொல்லவே இல்லை. ஆனா அவங்க சொல்லக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்குது. எடுத்துக்காட்டா பீகார், பீகார்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா நிச்சயமா ஆர்ஜேடி காங்கிரஸ் அலையன்ஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்குது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க என்னன்னா இவங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸ் போட்டாங்க, இருந்தாலும் பிஜேபி 70 சீட்டு ஜெயிக்குன்றாங்க. அப்போ ஒண்ணு புரியுது, இவங்க பிஜேபி வெற்றி பெற போதுன்னு சொல்லக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளும் பெரும்பான்மை இடங்கள் பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் பிஜேபி தான் பிடிக்குது அப்படின்ற ஒரு பிரிமிசஸ்ல போடுறாங்க 100 சீட்ஸ்.